பொறுத்தவரில் ஏற்கனவே திட்டமிட்டபடி அரசினுடைய ஆணை பிரகாரம் 1ஆம் வகுப்பு முதல் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிளோ, உதாரணமாக 10th வரலும் ஒரு டிப்ளமா வரலும் அந்த போஸ்ட்டுக்கு உண்டான எலிஜிபிலிட்டின்னு குவாலிஃபிகேஷனை அதை தமிழில் படிச்சிடணும் எல்லா ஸ்டாண்டர்டும். அதே மாதிரி அவங்க டிகிரி அப்படின்றது நம்ம குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தோம்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து அந்த டிகிரி வரலும் படிச்சுக்கணும். 3வது பிஜி ஸ்டாண்டர்ட் நம்ம பண்ணியிருந்தோம்னா 1ஆம் கிளாஸ் பிஜி வரலும் அவங்க படிச்சுருக்கணுன்றது தான். அதே மாதிரி அந்த பேட்டர்ன் என்னென்னா 10th + 2 3 இயர்ஸ் கோர்ஸ் அந்த பேட்டர்னில் இருக்கணும். இது எல்லாமே படிச்சிருந்தால் தான் அவங்களுக்கு தமிழ் வழியில் அவங்க கிளைம் பண்ண கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்டத்திற்கு பிரகாரம். அதில் நீங்கள் பிரைவேட்டாக எழுதுகிறாங்க இல்லையா, இல்லை பிரைவேட்டாக எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களையே தமிழ் மீடியில் எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியாது. அப்போ இதுவும் அதே மாதிரி தான் வரும். இல்லை இப்பயே இந்த நோட்டிபிகேஷன்லயே 124 போஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதில் வர்றவங்களுக்கு இன்றைய தேதிக்கு எந்த விதமான எக்ஸாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த அவங்களுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் காப்பி அவங்க அனுப்பிடுறோம் சரியா. இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அந்த ஸ்போர்ட்ஸில் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. சட்டத்தில் இன்றைய தேதிக்கு அந்த 124 போஸ்ட்காரங்களும் நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதணுன்ற அவசியம் இல்லை. பண்ண முடியும், அப்படி தான் சொல்லுது சட்டம், அப்படி தான் சொல்லுது. இன்றைய தேதிக்கு இப்போ நம்ம இதுலேயே இந்த குரூப் 2 2A 124 போஸ்ட்டை ஏர்மார்க் பண்ணிருக்கோம். 124 இல்லை, ஒவ்வொரு 33 வேகன்சிக்கும் ஒரு போஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஒதுக்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரவங்களுக்கு எந்த விதமான காம்படி எக்ஸாமினேஷனும் இன்றைக்கி கிடையாது. அந்த சிஎம்டிஏ வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து யாருக்கு கொடுக்குறாங்களோ அதை நாம்சம் வச்சுக்கிறாங்க. ஸோ அர்ஜுன் அவார்டு வாங்கினவங்கள ஆரம்பித்து ஒலிம்பிக்ஸில் போட ஆரம்பிச்சுட்டு அந்த கேட்டகரி வச்சு அதுக்கு மார்க் போட்டு இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க யாருக்கு வேணுமோ அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. இல்லை நம்மளுடைய இதை பொறுத்தவரையில் இந்த நோட்டிஃபிகேஷனில் 32 முதல்ல 30 இருந்தது வயது வரம்பு, இப்போ 32 ஆக்கி அரசாணை பிறப்பித்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்துடும். அதாவது இது நாள் வரல இருந்த 30 வயது அப்படிங்கிறது 32 வயது ஆகிடுச்சு. ஆனால் எஸ்சிஎஸ்டி எக்ஸ்சர்வீஸ்மேன் அப்படிங்கிறவங்களாம் பார்த்தாக்க அந்த வயது வரம்பு நிறைய சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தா வயது வரம்பு இல்லை. இப்போ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு போஸ்ட் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாம் நடத்தினோம். இப்போ ரிசல்ட் போடுறதாக தயார் பண்ணிருக்கோம். அதில் பார்த்தா வயசு வரம்பு கிடையாது, 50 வயசு இருந்தால் கூட நாங்கள் எழுதலாம் இருக்கும். ஆனால் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் வரைக்கும் அது மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனில் வயது வரம்பு இனிமேல் வரக்கூடிய கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு என்டர் ஆகிறவங்களுக்கு மினிமம் வந்து 32 வயசுக்கு இருக்கணும். எஸ்சிஎஸ்டி பிசி எம்பிசி டிசி அதே மாதிரி எக்ஸ்சர்வீஸ்மேன் இந்த 3 4 கேட்டகரிக்குமே அந்த வயது வரம்பில் என்ன ரேஷியோவில் கூட்டுதலில் பண்ணிக்கலாமோ அது பண்ணிக்கிறோம். அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கொண்டு வரோம். இல்லை இப்போ தான் 32 தானே, 30 32 ஆயிடுச்சு. இல்லை அதாங்க 30 இருந்தது ஏற்கனவே என்ன வயது வரம்பு இருந்ததோ சரியா. இப்போ நம்ம ஆனுவல் பிளானரில் ஜூனில் நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுக்கிறோம். ஸோ அந்த வயது வரம்பு வந்து 30 வயசு இருந்துச்சுன்னா இப்போ 32 ஆயிருக்கு. ஏன் அண்ணா இப்போ 2020 2021 எக்ஸாம் நடத்தலை அதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி வயது வரம்பு உயர்த்திருக்கிறோம். இல்லை குரூப் 2 இல்லை இல்லை தட்டச்சர் ஸ்டாண்டர்ட் டச்சர்லாம் குரூப் 4 வரும். புரியல, இல்லை அது குரூப் 4 வருவாங்க. இல்லை குரூப் 2A அப்படிங்கிறது வேறு போஸ்ட்டு,
நீங்கள் இருக்கிற தட்டச்சுன்றது குரூப் ஃபோரு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது காமன் எக்ஸாம் நம்ம வந்து மார்ச்சில் பிளான் பண்ணுறோம், இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு, மார்ச்சில் பிளான் பண்ணுறோம் குரூப் ஃபோரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்க, ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுப்படியும் உத்தரவுப்படியும் வந்து யார் ஹையஸ்ட் ரேங்க் மார்க்கும் அவங்க தான் நம்பர், அவங்க தான் ஃபஸ்ட்டு எடுவார். அவங்க வந்து தனக்கு பிடிச்ச இடத்துக்கெலாம், தனக்கு பிடிச்ச துறையை எடுத்துக்கலாம். அது மாதிரி போயிட்டே இருக்கப்போ கடைசியாக யாருக்கு மார்க் வாங்குறாங்களோ அவங்க வந்து என்ன அவைலபிள் இருக்கோ அதை அவங்க எடுத்த மாதிரி வரும். இல்லை ஒருத்தர் இல்லை, இப்போ வந்து எல்லா துறைகளிலுமே எந்த ஒரு போஸ்ட்டு கிரியேட் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு சர்வே சூழல் இருக்கும். ஏன்னா சர்வே சூழல்ன்றது என்னென்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன, அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, என்ன ஸ்கேல் ஆஃப் பே, அதெல்லாம் சேர்த்து தான் சர்வீஸ் ரூல். இப்போ நம்ம கார்பரேஷன் நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது இன்றைய தேதிக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு போர்டுன்னா அது ஒரு செப்பரேட்டாக இருக்கும், தமிழ்நாடு வாட்டர் போர்டுனா அது ஒரு போர்டாக இருக்கும். ஆனால் ரெண்டுத்துலேயுமே பிஇ படித்தவங்க, ஒன்று சிவில் படித்தவங்களோ அல்லது எலக்ட்ரிக்கல் படித்தவங்களோ அங்கே போய் இருப்பாங்க. அப்போ நம்ம காமன் எக்ஸாம் வைக்கிற போது அந்த பிஇ படித்தவங்க சிஇ படித்தவங்கன்ற கேட்டகரி ஒன்றாக கொண்டு வந்துட்டு கம்பைனிங் கொண்டு வந்துட்டு அதில் உள்ள சிலபஸை நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கமிட்டி மாதிரி ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த எப்படி குரூப்பிசம் பண்ணிக்கிறது, அப்போ அவங்க குரூப் டூவில் கொண்டு வந்துடலாம் அல்லது குரூப் ஒன்னில் கூட கொண்டு வரது வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இப்போ இன்றைய தேதி கூட நம்ம குரூப் லெவல் 18 அதாவது 36,900 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே குரூப் டூவில் கொண்டு வந்துடும், அதாவது இன்ட்ரி போஸ்ட். அதே மாதிரி அது வந்து லெவல் 18 பேசிக் பே வாங்கக்கூடிய சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா லெவல் 18 இருக்கும் குரூப் டூவில். அதுவே குரூப் டூ ஏல போகிறபோது 36,400 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அதுக்கு கீழே உள்ளிக்க. இன்றைய தேதியில் இங்கே இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் லெவல் 18, லெவல் 16, 13, 12, 10, 9 ஆகிய 6 லெவலில் உள்ள சம்பளத்து விகிதத்துக்குண்டான போஸ்ட்கள் நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். இதே மாதிரி அங்கேயும் சம்பள விகிதம் இருக்கும். அந்த சம்பள விகிதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கேட்டகரைஸ் பண்ணுறது, குவாலிஃபிகேஷன் இருக்கும் அந்த குவாலிஃபிகேஷனை கேட்டகரைஸ் பண்ணுறது, அதை வச்சுட்டு நம்ம எல்லா ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் எப்படி நம்ம இப்போ குரூப் டூவில் குரூப் ஃபோரில் ஒரே எக்ஸாம் நடத்தி வெவ்வேறு துறைகளுக்கு வெவ்வேறு ஊர்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறப்போ அதே மாதிரியே தான் அடுத்த லெவல்லையும் அங்கேயும் நம்ம வர்றபோது இந்த ஆனுவல் பிளானில் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி ப்ராசஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி அந்த எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு கொடுக்கறதா பிளான் வச்சு. ஆமாம், இல்லை இல்லை, அது எக்ஸாம் நடத்துறதுக்குள்ள சிலபஸ் வந்து ஒன்று தான், பட் அவங்க வாங்கக்கூடிய மார்க்குக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய போஸ்டிங் போகும், ஊர் போகும், ஒன்று கவுன்சிலிங் வரப்போகும். ரெண்டாவது எல்லா கேட்டகரிக்கும் ஒரு எக்ஸாம் வச்சுன்னா அந்த சிலபஸ் வந்து ஒன்றா தான் இருக்க முடியும். இப்போ உதாரணமாக இப்போ இந்த குரூப் டூ டூ இயருக்கு ஒரு சிலபஸ் போட்டோம்னா அதே ரேஞ்சில் யார் வரணும் அவங்க இந்த எக்ஸாம் படிச்சுட்டு வரணும். செய்தித்துறைன்றது கார்பரேஷனோட கேட்டகரியில் வரல, இல்லை இல்லை இருங்க பாரு, கார்பரேஷன் கேட்டகரியில் வரல, அது துறை. நம்மளை பொறுத்தவரையில் இந்த ஜியோவில் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பரேஷன் போர்ட்ஸு அவங்க மூலமாக வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் தான் நம்ம பண்ணதுன்னு சொல்கிறாங்களே, துறையிலேருந்து அந்த துறை வந்து அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தில் வாங்கி அவங்களுடைய சர்வீஸ் ரெப்ரேஷன் தயாரிப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணால் தான் வருவோம்லையே. இன்றைய தேதிக்கு வந்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஏபிஆர்ன்ற போஸ்ட்டு செய்தித்துறையில் வர்றது இல்லை. ஆமாம், அது இல்லை இல்லை அதுதான் குறையில, அது கரெக்டு. அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டில் ஆனுவல் பிளானில் 101 இருந்தது, இப்போது நோட்டிஃபிகேஷன் நம்ம பண்ண போகிறது இன்டர்வியூ போஸ்ட்டில் 116 அதிகமாக இருக்குது. ஒன்று, ரெண்டாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நம்ம இது நோட்டிஃபிகேஷன் பண்ணுறப்ப 5,730 நோட்டிஃபிகேஷன் பண்ணோம், இப்போ வந்து 5,413 தரோம். இதில் இதில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணுறப்பயே 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொடுக்கணும். அப்படி பண்ணுறப்போது ஒரு 33 போஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு போஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா போகணும். அந்த முறையில் 124 போஸ்ட்டு அந்த 5,730 நம்ம ஆனுவல் பிளானில் போட்ட போது அதனுடைய அந்த போஸ்ட் நம்ம எடுத்துடுறோம். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் வேகன்சி தர்ற போது அந்த 124 போஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில்
தனியாக எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரெண்டு துறைகளில் தங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து சில துறைகள் தங்களுடைய போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டில், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில், சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 253 போஸ்ட்டு புதுசாக எஸ்டிமேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே பட்ட இதில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 250 வேகன்சியும், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் 57 வேகன்சியும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட்டில் 5 வேகன்சியும் அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. அதனால் அந்த வேகன்சி குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போது எல்லா துறையிலையும் நம்ம கடிதம் எழுதிக்கிறோம். என்னென்னா 2018 பிறகு, 2018 பிறகு இந்த குரூப் 2A தேர்வுகள் நடத்தப்படவே இல்லை. அப்போது ஒரு ஸ்டேஜில் 3 வருடங்களுக்கு மேலே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணலைன்னா அரசாங்கத்துடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப் கமிட்டியினுடைய ஒப்புதல் பெற்று வாங்கணும்னு சொன்னதுனால நம்ம எல்லாம் இந்த நம்ம நோட்டிஃபிகேஷன் படப்படி கேட்குறோம். அதில் சில டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க இந்த நம்பர், இந்த எண்ணிக்கை 5,413 இன்றைக்கி போடுற எண்ணிக்கை இன்னும் ஒரு 500-1,000 வரல கூட போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த வேகன்சி 4,413 இருந்தாலும் இந்த இப்போ வந்து நாங்கள் தகவல் இன்றைக்கி கொடுக்க போகிறதில்ல, 23-2 தான் நம்ம கொடுக்குறோம். 23-2 வந்து நெட்டில் போட்டு பிஆர்ஓ மூலமாக எங்கள் எல்லாருக்கும் இந்த காப்பி கொடுக்க சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த 5,400 போஸ்ட்னா ப்ரிலிமினரி எக்ஸாமில் 55,000 பேர், ஏன்னா சென்ற ஆண்டுகளில் அந்த கால்குலேட் பண்ணி பார்க்குற போது 2018 நடந்த குரூப் 2ல 634,000 பேர் எழுதிக்கிறாங்க. மொத்த போஸ்ட்டு வேகன்சி 1,338 எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டோம். அதேமாதிரி 2017 757,000 பேர் எழுதினாங்க, 2,291 வேகன்சி ஃபில்லப் பண்ணிட்டோம். இப்போது இந்த 5,413 111 வேகன்சி சேர்க்குற போது நாங்கள் தமிழ்நாட்டில் 900,000 பேருக்கு மேலே அப்ளிகேஷன் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால இந்த 900,000 பேரில் மெயின் எழுதக்கூடியவங்க 1:10, ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதலாம் அப்படிங்கிற முறையில் கிட்டத்தட்ட 65,000-75,000 பேரை இதில் பாஸ் பண்ணுறதுக்கு அனுமதிப்போம் பேஸ்ட் ஆன் த மெரிட் ரேங்கிங் மார்க்ஸ். ஏன்னா அந்த அடிப்படையில் தேர்ந்து இந்த 10% 1:10 முறையில் ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணுறவங்கள அப்படியே நாம் மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதிப்போம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேர்வாணையமானது அரசு துறைகளில் பணியாற்றுவதற்குண்டான வாய்ப்பினை தேர்வர்களுக்கு வழங்குவதற்காக பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளை நடத்தி வருகிறது. அதிலே தலையாய தேர்வுகளான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆகிய தேர்வுகளிலே அதிக முக்கியத்துவம் பெற்று வருகிறது. தற்பொழுது குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஆகிய தேர்வுகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த மாதம் அறிவிப்புகள் வெளியிடுவதற்காக தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் 23/2/2022 தேதி அன்று குரூப் 2, குரூப் 2A தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் தமிழ்நாடு தேர்வாணையத்தினுடைய வெப்சைட்டில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 23/2/2022 பிறகு 23/3/2023 தேதி அன்று அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்கோன கடைசி நாள். மேலும் இந்த போட்டித் தேர்வுகள் 21/5/2022 சனிக்கிழமை, அதாவது மே மாதம் 21 தேதி 2022 தேதி அன்று போட்டித் தேர்வுகள் நடைபெறுகின்றன. ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த தேர்வுகளை 2 வகையாகவும் எழுதலாம். தமிழில் எழுத விளைவோர்களுக்கு தமிழில் 100 கேள்விகளும், பொது அறிவிலே 75 கேள்விகளும்,
ஆப்டிடியூட் என்ற அளவில் 25 கேள்விகளும் ஆக மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். தமிழ் 100, ஜென்ரல் சயின்ஸ் 75, ஆப்டிடியூட் டெஸ்ட் 75, ஆக மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். அதிலே ஆங்கிலத்திலே எழுத விரும்புபவர்களுக்கு ஆங்கிலம் ஜென்ரல் பொது ஆங்கிலத்திலே 100 கேள்விகளும், ஜென்ரல் சயின்ஸிலே 75 கேள்விகளும், ஆப்டிடியூட் டெஸ்டில் 25 கேள்விகளும், ஆக மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 200 கேள்விகளுக்குமான மொத்த மதிப்பெண் 300 ஆகும். இந்த 300 90 மதிப்பெண்களுக்கு கீழே பெற்றவர்கள் தேர்வுகள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட மாட்டார்கள். இந்த தேர்வுகளிலே கடந்த ஆண்டுகள், அதாவது 2017 ஆண்டு குரூப் 2A தேர்வுகளும் 2018 ஆண்டு குரூப் 2 தேர்வுகளும் நடைபெற்றிருந்தன. ஆக 2016 முதல் 2021 வரை உள்ளன வேக்கன்சிகள், பல்வேறு வேக்கன்சிகள் பெறப்பட்டுள்ளன. நாம் ஏற்கனவே ஆனுவல் பிளானரே பெறப்பட்டபடி 5,830 வேக்கன்சிகள் என்று தெரிவித்திருந்தோம். ஓடி போஸ்டை பொறுத்தவர்களே, அதாவது இன்ட்ரி போஸ்டை பொறுத்தவர்களே 101 வேக்கன்சி என்று தெரிவித்திருந்தோம். சில துறைகள் தங்களுடைய வேக்கன்சியை திரும்ப பெற்றதன் அடிப்படையிலே 23/2/2022 தேதி அன்று அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்குண்டான வேக்கன்சி, அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டு 116 வேக்கன்சியாகவும், நான் ஓட்டி போஸ்ட்டு 5,413 வேக்கன்சியாகவும் செய்யப்பட இருக்கின்றது. இந்த மே 21 தேதி நடைபெறக்கூடிய போட்டித் தேர்வுகளுடைய முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படும். முதன்மை எழுத்துத் தேர்வுகள் செப்டம்பர் மாதம் எழுதப்படும். டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களிலே கலந்தாய்வு மற்றும் நேர்முகத்தூர் அல்லாத பதிவுகளுக்கு அந்த கவுன்சிலிங் முறையிலே அந்த தேர்வுகள் வெற்றி பெற்ற தேர்வுகளுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறும் முதல் கட்டமாக இந்த 2 குரூப் 2 என்பது 3 கட்டங்களாக தேர்வுகள் நடைபெறுகின்றன. முதன்மை ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, அதற்கு பிறகு கவுன்சில். இது இந்த போஸ்ட்டு 116. இதில் குறிப்பிடத்தக்க துறைகள் என்ன சொன்னால், சப்ரிஜிஸ்டார் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்ரிஜிஸ்டாராக 17 வேக்கன்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் 19 வேக்கன்சிகளும், முதல் முறையாக காவல்துறையிலே ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் என்ற பதவிகள் உருவாக்கப்பட்டு அந்த பதவிகள் மூலமாக காவல்துறையிலே ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் 58 நபர்கள் இந்த குரூப் 2 தேர்விலே இன்ட்ரி என்ற முறையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இது தவிர நம்முடைய குரூப் 2A பொறுத்தவரையிலே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டிலே 462 அசிஸ்டன்ட் போஸ்ட்டுகளும், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டிலே 336 அசிஸ்டன்ட்களும் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். இது தவிர நம்முடைய தேர்வாணையமானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் முதல்கட்டமாக 28/2/2022 வரை ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு தேர்வர்கள் தங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை ஆதார் மூலமாக ஆதார் விவரத்தை பதிவு செய்து அதன் அடிப்படையில் ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்வதற்கும் போடப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட், நான் ஓடி போஸ்ட்டில் வரக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்டானது ப்ரொஃபஷனல் டிகிரி யார் படித்திருந்தால், அதாவது குறிப்பாக பிஎல் படித்தவர்கள் அந்த ரெவன்யூ அசிஸ்டண்ட்டுக்கு தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் என்ற விதியை மாற்றி அவர்களும் அந்த ப்ரொஃபஷனல் டிகிரி பெற்றவர்களும் ரெவன்யூ அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற புதிய சட்டத்திருத்தம் ரெவன்யூ துறையால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் நம்முடைய அரசானது 2 வருடங்கள் கூடுதலாக அவகாசம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தேர்வுகள் இன்னும் கூடுதலாக 32 வயது வரை மினிமம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மெயின் எக்ஸாம், இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய மெயின் எக்ஸாம் 2 வகையும் தமிழிலும் எழுதலாம், ஆங்கிலத்திலும் எழுதலாம் என்ற அளவிலே திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதன்மை தேர்வானது தமிழகத்துள்ள 32 மையங்களில் 21/5/2022 என்று காலை 9:30 முதல் 12:30 வரை 117 மையங்களிலே
தேர்வுகள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுகிறது. அதுபோல் டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வுகள் காலையில் 10 மணி முதல் 1 மணி வரை நடத்தப்பட்ட தேர்வுகள் இனிமேல் 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடத்த திட்டமிடப்படுகிறது. மாலை நேர தேர்வுகள் எந்த விதமான மாறுதலுமின்றி 2 மணி முதல் 5 மணி வரை தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுகின்றன. அதேபோல் பிரிலிமினரி தேர்வில் பிளாக் பெயின் பயன்படுத்த உத்தரவிட்டுள்ளோம். அதேபோல் நம்முடைய எழுத்து தேர்விலே பிளாக் ஆர் ப்ளூ இங்க் பயன்படுத்தப்படுது, அது ஜெல் பென் பால் பாயிண்ட் போன்றவற்றையும் பயன்படுத்தலாம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேள்வி இருந்த கேள்வி ஆமாம் இப்போ வருது. அதாவது சென்ற 15/2/2022 ஃபுல் கமிஷன் மீட்டிங் நடந்தது. அந்த கூட்டத்தில் அரசினுடைய ஆணை 31/1/2022 வெளியிடப்பட்ட ஆணையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தேர்வுகள் அனைத்தையும் அனைத்து துறைகளுடைய அந்த போஸ்டை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 என்று கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். அந்த வேலை நடைபெற்று கொடுக்கிறது. அடுத்த 3 மார்ச் 3 நடைபெறக்கூடிய ஃபுல் கமிஷன் கூட்டத்தில் அந்த அரசினுடைய ஆணை தொடர்பாக எந்தெந்த துறைகள் மூலம் எந்தெந்த கார்பரேஷன் எலக்ட்ரிசிட்டி போர்டு முழக்கொண்டு எல்லா துறைகளுடைய சொசைட்டி முதற்கொண்டு எல்லா துறைகளுடைய தேர்வுகளும் பணியாளர்களும் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக தெரிவு செய்வதற்குண்டான வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த விபரம் 3 தேதி உங்களுக்கு நம்முடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒரு அறிக்கை மூலமாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ்னு ஆகலை, அந்த ஜியோ வந்துடுச்சு, அதை வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணியிருக்கிறோம் எந்தெந்த குரூப்பில் வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆவின்லேருந்து வந்திருக்கு, இது ஹவுசிங் போர்டு வந்திருக்கு, எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்திருக்கு, எல்லா கார்பரேஷனுமே நமக்கு வந்துச்சுமேல் எந்த கார்பரேஷனும் எந்த போர்ட்ஸும் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அரசனுடைய சட்டத்தின் அடிப்படையில் இல்லை. அது தொடர்பான சட்டம் மேலும் அரசாணையம் பிறப்பிக்கப்பட்ட காரணத்தினால் அது தொடர்பான விபரங்கள் தமிழ்நாடு தேர்வாணையம் சேர்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஜியோ போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த சர்வீஸ் ரூல்ஸ், ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு சர்வீஸ் ரூல் இருக்கும், அதெல்லாம் தொகுக்கணும். அதே மாதிரி அந்த சர்வீஸ் ரூலோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றத ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா எல்லா துறைகளுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் நடத்துகிறது சாத்தியம் இல்லாதது. ஆக துறைகள் போகிற ஒவ்வொரு கார்பரேஷன் எப்படி நம்ம துறையில் இப்போ குரூப் 2 எல்லா துறையிலும் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரே எக்ஸாம் தான் வைக்கிறோம். ஏன்னா குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிகிரின் லெவல் நம்ம வைக்கிறதுனால. அதே மாதிரி அங்கே போகிறப்பையும் ஒவ்வொரு கார்பரேஷன் போர்ட்ஸ்லேயும் உள்ள என்னென்ன தேவை இருக்கோ அதை பார்த்துட்டு அதன் அடிப்படையில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சர்வீஸில் ஒழுங்குபடுத்தி அதன் அடிப்படையில் தேர்வு செய்ய திட்டமிட்டுக்கொள்ளும். அது அநேகமாக ஒரு மே அந்த காலத்தில் உங்களுக்கு தகவல் தெரியும் எப்போ நடத்த போகிறோம். ஏன்னா ஆனுவல் பிளானில் நம்ம சேர்க்கறதா இருக்கிறோம். மார்ச் 3 இந்த தகவல் உங்களுக்கு தகவல் தரும். என்ன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.